அரசு பள்ளி ஒன்றில் தலைமை ஆசிரியை மாணவ மாணவிகளை ஜாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் அடித்ததாகவும் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை சரவணம்பட்டி அடுத்த கரட்டுமேடு பகுதியில் மாநகராட்சி ஆரம்ப பள்ளி செயல்பட்டு வருகிறது. அப்பள்ளியில் அதே பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் லட்சுமணன் என்பவரின் 11 வயது மகள் 4ஆம் வகுப்பும் 9 வயது மகன் 3ஆம் வகுப்பும் அம்ஸ் கண்ணன் என்பவரின் 10 வயது மகள் 4ஆம் வகுப்பும் படித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியின் தலைமை ஆசிரியை ஜெயந்தி மாணவ மாணவிகளிடம் கடுமையாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த பேபி என்பவரது 11 வயது மகளை அடித்ததில் அச்சிறுமிக்கு கை மற்றும் தொடை ஆகியவற்றில் வீக்கம் ஏற்பட்டுள்ளது. அதுமட்டுமின்றி அம்மாணவியை ஜாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் சனியன் மூதேவி என்ற வார்த்தைகளால் வசைப்பாடியதாகவும் மாணவி கூறவே மாணவியின் பெற்றோர் மற்றும் சக பெற்றோர்கள் நேற்று காலை பள்ளியை முற்றுகையிட்டனர். தலைமை ஆசிரியை அதே போல் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த பள்ளியில் சேர்க்காமல் சரவணம்பட்டியில் உள்ள பள்ளியில் சென்று சேர்த்துள்ளதாகவும் கூறிய பெற்றோர்கள் தலைமை ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே தலைமை ஆசிரியை மாணவிகளிடம் தரக்குறைவான வார்த்தைகளால் பேசும் ஆடியோ பதிவுகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. இந்த வச்சு பார்க்காம ஜாதியில பேசுறதுங்க பிள்ளையத வாங்கி தின்னுட்டு வாங்கி ரெண்டு டைம் வந்து நாங்க சொல்லிருக்காங்க, மூணாவது டைம் இதே மாதிரி பண்ணும் போது அவங்க யாரும் பார்த்து அது வந்து ரெக்கார்ட் அந்த அம்மா ஜாதி பத்தி இதுவே பேசுறத ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த குழந்தை மாசமா இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் விஷயங்களா அந்த குழந்தைய பத்தி என் பேர் பேபிங்க, கந்தசாமி நகர்ல என் பிள்ளை படிக்க வைக்கிறனுங்க. என் பிள்ளை போட்டு அடிச்சு கையும் காலு தொடையெல்லாம் வீங்கி இருக்குதுங்க. இதை போய் கேட்க போகும்போது டீச்சரும் நீங்கள் எங்கே வேணாலும் டிசி வாங்கிட்டு எங்கே வேணாலும் போங்க, யாருக்கிட்டே சொல்லுங்கள், எனக்கு பயம் இல்லை, இப்போ நீங்கள் யார் வேணாலும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரோ. சரி நானும் போய் நான் தலைவர்கிட்ட கூப்பிட்டு பார்க்குறேங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னுட்டு வந்துட்டாங்க. பிள்ளைங்களே ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்குதுங்க ஜாதி மதத்தை பற்றி. இது மாதிரி சனினுக்கே மூதேவிக்கே இங்கேருந்து போக மாட்டிங்களா, எங்கேயாச்சும் போய் தொலைய மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறதுங்க. அப்புறம் பிள்ளைங்க வாமிட் எடுத்ததுக்கு நீ மாசமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி பிள்ளை இப்போ கேட்டிருக்குதுங்க. பிள்ள சாப்பிட்ட சாப்பாட்டில் வாந்தி எடுத்துருச்சுங்க ஜீரணமாகலன்னு. அதுக்கு என்ன திவ்ய பருதி இப்போயே வாந்தி எடுக்கிற மாசமாக இருக்கிறியான்னு சொல்லி என் பிள்ளை 5வது படிக்கிற பிள்ளைய கேட்டிருக்குதுங்க. எனக்கு மனசு தாங்க முடியாமல் தான் இங்கே வந்து கேட்டதுங்க. கஞ்சாமி நகரில் வந்து கேட்டு டீச்சர் கேட்டதுக்கு டீச்சரு இப்போ இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் எங்கே வேணாலும் போய் சொல்லிக்கோ, எனக்கு பயம் இல்லை, யாரை வேணாலும் கூப்பிட்டு வா, டிசி வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் பார்க்குறவக்க பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இத்தனையும் நடந்ததுங்க. ஓகே, இதெல்லாம் உண்மைதானு. ஓகே ஓகே.